தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம் அஜித்குமார் ஐம்பத்தி ஏழு சுவாரஸ்யமான தகவல்கள் பகுதி இரண்டிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் பதினாறாவதாக விருந்தோமலில் அஜித் முதன்மையானவர் தன்னை தேடி வருபவர்களுக்கு காஃபி முதல் டிஃபன் வரை அவரே தயார் செய்து பரிமாறுவார் பதினேழாவதாக ஷூட்டிங் ஸ்பாட்டிற்கு வந்தவுடன் சக நடிகர் நடிகைகளுக்கு மற்றும் டெக்னீஷியன்களுக்கு அஜித்திடமிருந்து குட் மார்னிங் கட்டாயமாக வரும் நெருக்கமானவர்களுக்கு மட்டும் ஹேவ் ஏ குட் டே என்றும் சொல்லுவார் பதினெட்டாவதாக சென்னை ஆசான் மெமோரியல் சீனியர் செகண்டரி ஸ்கூலில் பத்தாம் வகுப்பு வரை படித்துள்ளார் நடிகர் அஜித் குமார் பத்தொன்பதாவதாக தனது ஊழியர்களின் வாரிசுகள் படிக்க உதவி செய்யும் மஜித் அவர்கள் எப்படி படிக்கிறார்கள் என்ன மார்க் வாங்குகிறார்கள் என்றும் அவ்வப்போது சரிபார்த்து வருகின்றார் இருபதாவதாக சென்னை சாலைகளில் தானே கார் ஓட்டிச் செல்லும் அஜித் சாலை விதிகளை மிகச் சரியாக கடைபிடிப்பவர் இருபத்தி ஒன்றாவதாக நட்பிற்கும் நண்பர்களுக்கும் அதிக மரியாதை தரும் அஜித் முதுகுக்கு பின்னால் பேசுபவர்களை ஒதுக்கி விடுவார் இருபத்தி இரண்டாவதாக அமர்கலம் படத்தில் தனக்கு ஜோடியாக நடித்த ஷாலினியை காதலித்து அஜித் இரண்டாயிரமாவது ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் பிறகு ஷாலினி சினிமாவுக்கு முழுக்கு போட்டுவிட்டு விட்டு இல்லத்தரசியாகிவிட்டார் இருபத்தி மூன்றாவதாக ஸ்ரீதேவியின் ரசிகரான அஜித் அவரது வேண்டுகோளுக்காக இங்கிலீஷ் விங்கிலீஷ் படத்தில் நடித்தார் அதற்காக சம்பளம் வாங்கவில்லை இருபத்தி நான்காவதாக முதன் முதலில் கவர்மெண்ட் கம்பெனியில் சேல்ஸ்மேனாக வேலை பார்த்தவர் நடிகர் அஜித் குமார் இருபத்தைந்தாவதாக தனது வீட்டில் மனைவி ஷாலினி விளையாடுவதற்காக ஷட்டில் கோட் அமைத்துக் கொடுத்திருக்கிறார் நடிகர் அஜித்குமார் இருபத்தி ஆறாவதாக ஆன்மீகம் ஜோதிடம் சகுனம் ராசி போன்ற விஷயங்களில் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவர் ஆனால் எம்மதமும் சம்மதம் என்ற கொள்கையை பின்பற்றுபவர் நடிகர் அஜித்குமார் இருபத்தி ஏழாவதாக அஜித்தின் தந்தை சுப்பிரமணியம் அம்மா மோகினி அனில்குமார் அனுப்குமார் என இரண்டு சகோதரர்கள் உள்ளனர் தனது தாயார் பெயரில் ட்ரஸ்ட் அதாவது அறக்கட்டளை நடத்தி வருகின்றார் நடிகர் அஜித்குமார் இருபத்தி எட்டாவதாக அஜித் விஜயைப் போலவே அஜித் மனைவி ஷாலினியும் விஜய் மனைவி சங்கீதாவும் தோழிகளாக பழகி வருகின்றனர் இருபத்தி ஒன்பதாவதாக தேவையற்ற சர்ச்சைகள் வருவதால் தான் நடிக்கும் படங்களின் பாடல் வெளியீடு உள்ளிட்ட விழாக்களுக்கு அவர் வருவதில்லை முப்பதாவதாக தயாரிப்பிற்காகவும் படங்களை விநியோகம் செய்வதற்காகவும் ஏகே இன்டர்நேஷ்னல் என்ற கம்பெனியை தொடங்கியுள்ளார் நடிகர் அஜித்குமார் முப்பத்தி ஒன்றாவதாக ஒரு கட்டத்தில் ரசிகர் மன்றமே வேண்டாம் என்று தனது ஆயிரக்கணக்கான மன்றங்களை கலைத்து விட்டார் நடிகர் அஜித்குமார் இது நடந்தது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இப்போது பல மன்றங்கள் நற்பணி இயக்கங்களாக செயல்பட்டு வருகின்றன முப்பத்தி இரண்டாவதாக விமானம் ஓட்டக்கூடிய நடிகர்களில் அஜித்தும் ஒருவர் முறைப்படி பைலட் பயிற்சி பெற்றுள்ளார் முப்பத்தி மூன்றாவதாக சொந்த அபிப்பிராயங்களை அடுத்தவர் மீது திணிக்க மாட்டார் நடிகர் அஜித்குமார் மைத்துனர் ரிச்சர்ட் மைத்துரன் மைத்துனி ஷாம்லி போன்றோருக்கு தனது படங்களில் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று எந்த இயக்குநரிடமும் கேட்டதில்லை முப்பத்தி நான்காவதாக தன் வீட்டில் பணியாற்றும் ஊழியர்கள் பனிரெண்டு பேருக்கு கேளம்பாக்கம் அருகில் வீடு கட்டி அதை அவரவர் பெயருக்கு பத்திரப்பதிவு செய்து கொடுத்துள்ளார் நடிகர் அஜித்குமார் அவர்கள் வந்து செல்ல தனி வேன் ஒன்றும் வாங்கி கொடுத்துள்ளார் முப்பத்தி ஐந்தாவதாக தன் படத்தில் இணைந்து நடிப்பவர்களுக்கு திடீரென்று சர்ப்ரைஸ் தருவதும் அஜித்தின் தனிப்பட்ட குணம் அப்புக்குட்டி ஸ்ருதிஹாசனுக்கு தனி போட்டோ செஷன் நடத்தினார் மைத்துனி ஷாம்லிக்கும் ஃபோட்டோ ஃபோலியோ எடுத்து கொடுத்திருக்கிறார்